ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ரைட், டிஎன்பிஎல். நேற்று அட்லாஸ்ட் ஒரு மேட்ச் நடந்தது, ரிசல்ட் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்சுமே வாட்ச் அவுட் ஆச்சு, தெரியும். நேற்று மேட்ச்சு நடந்தது, அண்ட் நெல்லை ராயல் கிங்ஸ் வர்சஸ் ரூபி திருச்சி வாரியர்ஸ் விளாண்டாங்க. நெல்லை ராயல் கிங்ஸ் தான் டாஸ் ஜெயிச்சார். பாபா அப்ரஜித் டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்துக்கிட்டார். நான் எப்போ சொல்லுவோம், பேட்டிங் எடுங்க ஃபஸ்ட்டு, புட் த ரன் அந்த போர்டுன்னு. எனிவே, நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 12 for 2 இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஒரு 90 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அமித் சாத்விக்கும் ஆதித்யா கணேஷ் விக்கெட் கீப்பர் போட்டதுனால 105 போச்சு. அப்புறம் லேட்டரான் வந்து தாஸ் அவர் வந்து பயங்கரமாக அடித்தார். அவர் 30 ரன்ஸ் இன் 20 பால்ஸ், 3 U6 அவர் ஜீரோவில் இருக்கும்போதே கேட்ச் விட்டாங்க. ஆந்தனி தாஸ் கேட்ச் சரியாக அவங்க வந்து இன்னும் ஃப்ரண்டில் ஓடி வந்து பிடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தோம். பின்னாடி ஓடினார். அவர் பின்னாடி ஓடி பிடிக்கிறது கபில் தேவால் தான் முடியும். 1983 வேர்ல்ட் கப்பில் பார்த்துருப்பீங்க. எனிவே, சின்ன பையன் தானே, கேட்ச் ட்ராப் ஆகிடுச்சு, அதான் காஸ்ட்லி ஆகிடுச்சு. இல்லைனா 125-130 தான் ஆயிருக்கும் ஸ்கோரு. அவர் அடித்த 3 U6 அவர் இஸ் நோன் ஃபார் தட் பிக் ஹிட்டர். அவர் மிட்வீல் ஒரு சிக்ஸ் அடிச்சார் பாருங்க, அது மெல்பர்னு சிட்னி லார்ட்ஸு எல்லா இடத்துலையுமே அது சிக்ஸு தான், அது தூக்கி வெளில போய் விழுந்துருக்கும். அந்தளவுக்கு ஹியூஜ் ஹீட்டிங் பவர் இயர்ஸ். ஸ்கோர் ரைட்ஃபுல்லி அங்கே போயிடுச்சு. அங்கே வந்து ஆந்தனி தாஸோட இன்னிங்ஸு, அப்புறம் அதிசய ராஜ் தான் அவங்க சைடில் போலர் இருந்தாங்க, நெல்லை ராயல் கிங்ஸ். அவர் ஸ்லிங்கர் மலிங்கா மாதிரி ஆக்ஷன் உள்ளவர். அவர் பெரியசாமி இருக்கார் இல்லையா, இன்னொரு டீம்ல, அந்த மாதிரி தான் அவர். பட் இட்டுக்கு ஒன்லி 1 wicket ராஜகோபால் போல்டு ஆக்கிட்டார். பட் ஸ்கோர் 155 போனோன்னா 151 for 5 சேசபிள் டார்கெட் தான். பட் டப் சேஸ்னு நல்லா தெரியும். பட் பாபா பிரதர்ஸ் இருக்காங்க, அப்ரஜித் இந்திரஜித், கண்டிப்பாக ஸ்கோரை கொண்டு போயிடுவாங்கன்னு நினச்சோம். பட் எடுத்தோடனே டாக்டிக்கல் யாரும் லெஃப்ட் ஹேண்ட் பிஞ்சிட்டு ஆரம்பிச்சாங்க. இன்னொரு சிங்கிள் டபுள் கேம் இது. எடுத்தோடனே பிஞ்சிட்டு ஆரம்பிச்சோடனே டாப் எட்ஜ் ஆகி 4 போச்சு. அடுத்த பால் காட்டு போய்கிட்டு ஆகிட்டார். அப்புறம் கேப்டன் வந்தார் ஒன் டவுனு. அவர் வந்து ஸ்கொயர் கட் பண்ண போகும்போது டீப் பாயிண்ட் அண்ட் தேர்ட் மேனுக்கு நடுவில் பவுண்டரியில் நல்லா கேட்ச் பிடிச்சார், அவுட் ஆகிட்டார். அப்பயே 50% முடிஞ்சு போச்சு. அப்புறம் 12th ரன்னில் 3 wicket வந்து டக்கு டக்கு டக்குன்னு. ஸோ சுனில் ஷாமு அண்ட் சரவணகுமார் 2 wicket எடுத்தாங்க. ஒரு ரன் அவுட்டு 12 for 5 அங்கேயே முதுகல் முடிஞ்சிச்சு. பேக் போன் இஸ் கான், இன்னோ ரைட்டிங் ஆன் த வால். ஒரே ஒரு பார்ட்னர்ஷிப் நடந்தது யாதவுக்கும் நம்ம இந்திரஜித்துக்கும், அது ஒரு 63 பார்ட்னர்ஷிப். பாக்கி எல்லாமே சிங்கிள் டிஜிட் தான், 0-2-3-0-4-5-6 ஃபோன் நம்பர் மாதிரி, பின்கோடு மாதிரி. ஸோ ரைட்ஃபுல்லி 74 ரனில் தோத்துட்டாங்க. பட் த டே பிலாங்ஸ் டு அமித் சாத்விக். டெபு மேட்ச், ஃபஸ்ட் மேட்ச் விளாட்ற அண்டர் லைட்ஸில் வேறு, இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் பிரமாதமாக விளையாண்டாப்பில் அந்த பையன். ஏன்னா அவர் எல்லா ஷார்ட்ஸும் இருந்தது கவரில் ரொம்ப பிரமாதமாக விளையாடுறார். ஆஃப் சைடில் ஹெவிலி இஸ் ஸ்ட்ராங். ஆஃப் சைடில் ஃபுட் ஒர்க்கும் நல்லா இருந்தது. பாயிண்ட்டு ஸ்கொயர் எக்ஸ்ட்ரா கவரில் தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்கோர். 50 கவரில் அடிச்சு தான் அடித்தார். 2 6 அடித்தார். 134 சம்திங் ஸ்ட்ரைக் ரேட்டு. 4-6 4 2 6 2 ஓப்பனர் பால் வர மாய்ச்சர், புதுசாக பால்லாம் வர மூவ் ஆகுது. 2 wicket ஒரு உழுந்த ஸ்டேஜில் இவ்வளோ அடிச்சது. இட்ஸ் அ வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். இவங்க பேட்டிங் வருவோம். இவரோட பேட்டிங் வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆச்சு 12 for 5 கடைசியில் வந்து ரன்னே கொடுக்காமல் 4 balls 3 wicket எடுத்தார் மதிவானன்றவர். 3 LBW அது வேறு. அதில் ஒன்று இந்த இந்திரஜித்து. பட் அவர் என்ன பண்ணுவார், ஸ்லாக் ஸ்வீப் பண்ண போனார். அது ரன் வேணும்னு, ஏன்னா அந்த எண்ணில் விக்கெட் விழுதுன்னு. ஈ கட் ப்ளாம் LBW லாஸ்ட் 3 LBW 75-77 5 wicket விழுந்துருச்சு. 75 2 wicket, 77 3 wicket. ஸோ மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஸோ தே ஷுட் ஒர்க் ஹார்ட் நவ் ஆன் தர் பேட்டிங். போலிங் ஓகே, சம்மா 150 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது ஓகே. ஃபஸ்ட்டு மேட்ச்லாம் 180 வரைக்கும் போச்சு. தே ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் ரெண்டாவது சர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ணாங்க. மாய்ச்சர்லாம் இது கம்மியாக தான் இருந்தது. அதில் டாஸ்லேயே சொன்னாங்க, இது பிச்சர் ரிப்போர்ட்லேயே, ஈவன் ஃபார் பேட்டிங் அண்ட் போலிங்னு. எனிவே, பக்கப் ஃபஸ்ட் மேட்ச் தானே, போக போக பார்ப்போம் என்ன ஆகுன்னு. ஸோ ஆல்ரெடி டாப் ஆஃப் த டேபிள் வந்துட்டாங்க ரூபி திருச்சி வாரியர். நெல்லை கோவைக்கு யுவர் லாட் ஆஃப் ஹோம் ஒர்க் டு பி டன். யூ ஹவ் அ வெரி குட் சைட் பிக்கப். பேட்டிங் ஆடுறத கரெக்டாக வைங்க. லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷன் போயிட்டு எதாவது சொதப்ப வேண்டாம். பர்ஃபெக்டாக போனால் பர்ஃபெக்டாக நடக்கும். 150 யூ கேன் எக்ஸ்பெக்ட் எனி டைம் டு சேசபிள் ஸ்கோர் தான் அது. ரைட், இதுதான் இந்த மேட்சை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். மாட்டிருக்கிறது வந்து கேள்வி தெரிவிங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.